ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிண்ணிப்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு கிண்ணிப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் தோல் சீவுறப்போ வந்து பழம்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது நடுவில் உள்ள இந்த சீடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சீடை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த சீடை வந்து நம்ம வந்து தூர போட்டுற வேண்டாம். இதை வந்து நீங்கள் அப்படி வெயிலில் நல்ல வெயிலில் காய வச்சு நீங்கள் வந்து அதை உடச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெள்ளரி வித மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பழத்தை வந்து நம்ம வந்து ஸ்கூப் மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்படி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பழம் வந்து வேஸ்ட் ஆகாது. இது நீங்கள் தோல் சீவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பழம் வந்து ஃபுல்லாக அந்த தோல்லே போயிடும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம வந்து பழத்தை ஃபுல்லும் ஸ்பூனால் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பிளேட் நிறைய வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பால் ஊற்றி அரைக்கலாம், இல்லை நீங்கள் பால் ஊற்றாமே அரைக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது கூடவே நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ மாதிரி வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 சின்ன ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொறு கொறுன்னு அரைக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து மில்க் ஆட் பண்ணாமல் நான் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் வந்து பால் சேர்த்துக்க போகிறேன். அதாவது நான் வந்து காய்ச்சாத பால், பேக்கெட் பால் தான் நான் உடச்சி ஊற்றுறேன். அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வருமானு தெரியல. நாங்கள் வந்து காய்ச்சாமல் தான் ஊற்றுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் எதுவும் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான கிண்ணிப்பழ ஜூஸ் ரெடி ஆகிட்டு வெயிலுக்கு இதமாட்டு சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து நோன்பு திறக்க சொல்லியும் நீங்கள் வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.